வணக்கம். பேசலாம், நிறைய பேசலாம், நல்லதையே பேசலாம். இது லோட்ஸ் டு டாக். இப்போல்லாம் ஒவ்வொரு நாளையும் முழுசாக வாழக்கூட முடியாமல் எதையோ தேடி ஓடிட்டு இருக்க வாழ்க்கையில் இயற்கை தாய் நம்மளை தேடி நமக்காக எடுத்துட்டு வர பல நல்ல அழகான விஷயங்களை பாராட்டுறதுக்கோ ஒரு நிமிஷம் அதை நின்று பார்த்து ரசிக்கிறதுக்கோ கூட பலருக்கும் இப்போ நேரம் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் நம்ம குழந்தை பருவ நாட்களில் இயற்கை தாயால் பரிசளிக்கப்பட்ட மிகச்சிறந்த விஷயம் மழையும் மழைக்காலங்களும் தாங்கிறது யாராலையும் மறுக்க முடியாத மறக்க முடியாத விஷயமும் கூட. சின்ன வயசுல மழைக்கும் நமக்குமான ஒரு அபரிமிதமான காதல் இருந்துச்சு. மழை துளி மேகத்துல இருந்து மண்ணுக்கு விழுற அடுத்த நொடி விவரிக்க முடியாத ஒரு சந்தோஷத்தோட வீட்டுல இருந்து வெளியே ஓடி வந்து நம்ம மேல விழுற ஒவ்வொரு சொட்டையும் ரசிச்சு ரசிச்சு மழையை அனுபவிச்ச நாட்கள் அது. ஸ்கூல் நோட்புக்கில் இருந்து பேப்பரை கிழிச்சு அதில் காகித கப்பல் செஞ்சு யாரோட காகித படகு அதிக நேரம் மூழ்காமல் இருக்கும்னு நம்மளோட அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி பக்கத்து வீட்டு பசங்களோட எல்லாம் போட்டி போட்ட நாட்கள் அது. இன்னைக்கு தங்களோட பிள்ளைங்களுக்கு சுகாதாரமான பழக்கம் எதுன்னு சொல்லி கொடுக்குற பல அப்பா அம்மாக்கள் ஒரு காலத்துல ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு திருப்பி வரப்போ மழை பெஞ்சு நீர் தேங்கி இருக்கிற குட்டையா பார்த்து தேடி போய் குதிச்சு விளையாடி சேரும் சகதியுமா வீட்டுக்கு திரும்பி சென்ற நாட்கள் அது. புதுசா வாங்கின கலர் கலரான கொடைகளையும் அழகான ரெயின்கோட்டையும் நண்பர்கள் கிட்ட காமிச்சு பெருமை பேசுறதுக்காகவே எடுத்துட்டு போன நாட்கள் அது. மரக்கிளைகளை அசைச்சு அதுல தங்கி இருக்கிற மழை துளிகளை சிதற செஞ்சு அது நம்ம மேல விழுறப்போ ஏற்படுற ஆனந்தம், ஈரமான பூமியோட மண் வாசனை, மழைக்கு பிறகு வர்ற வானவில், அப்படி பல சின்ன சின்ன விஷயங்களை ரசிச்சு உள்ளெடுத்து பாராட்டி மகிழ்ந்த நாட்கள் அது. மழைக்காலம்ங்கிறது நம்மளோட குழந்தை தன்மையையும் மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் பிரதிபலிக்கிற நாட்கள். எந்த கவலையும் மன அழுத்தமும் பதட்டமும் இல்லாம நிறைய அழகான தருணங்களை அனுபவிச்ச நாட்கள் அது. மழையும் மழை நாட்களும் எப்பவுமே நமக்கு அழகான குழந்தை பருவ நினைவுகளை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். இந்த குழந்தை பருவ நினைவுகளையும் குழந்தைத்தனத்தையும் உங்களுக்குள்ளேயே புதைச்சி வச்சிடாதீங்க, மறந்துடாதீங்க. எப்பவுமே அந்த அழகான குழந்தை பருவ நினைவுகள் தான் நம்மளோட வாழ்க்கையை முழுமையடைய செய்யுது. நன்றி.